வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு நாளாக ஒரு சில பர்சனல் காரணங்களால் போட முடியல. மேபி இந்த வாரத்துலேயும் ரெகுலராக வருமானு சொல்ல முடியாது, ஆனால் அடுத்த வாரத்துலேருந்து ரெகுலராக டெக் நியூஸ் வர ஆரம்பிச்சிடும். இன்றைய டெக் நியூஸை சுட சுட கொண்டு வந்திருக்கேன், வாங்க டெக் நியூஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி டெக் நியூஸ் அல்லது டெக் வீடியோஸ் பார்க்குறதுக்காக. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா குவால்காம்கிட்ட இருந்து. குவால்காம் அவங்களோட ஸ்னாப் ட்ராகன் 675 சிப்செட்டோட சக்ஸஸர் ஸ்னாப் ட்ராகன் 678 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் 675க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித்தியாசமே கிடையாது. கிளாக் ஸ்பீட் மட்டும் 2.2 GHz அதிகப்படுத்தியிருக்காங்க, மற்றபடிக்கு எல்லாமே சேம் தான். சின்ன சின்ன கேமரா சேஞ்சஸும் ஏஐலையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, மற்றபடிக்கு எல்லாமே சேம் ஸ்பெசிஃபிகேஷனோட தான் வந்திருக்கு. இது 5G கிடையாது, 4G தான் இந்த சிப்செட்டு. இந்த சிப்செட்டோட மொதல் ஸ்மார்ட் ஃபோன் எது வருதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா ரெட்மி கிட்டேருந்து. ரெட்மி 9 பவர் வந்து இன்றைக்கி இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதில் ஸ்னாப் ட்ராகனோட 662 சிப்செட் வருது. 6.53 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் 8 MP செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், பின்னாடி பார்த்தீங்கன்னா 48+8+2+2 குவாட் கேமரா செட்டப், அது மட்டும் இல்லாமல் 6000 mAh பேட்டரி, 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது, 4 கலர் வேரியண்ட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் 4GB 64GB வேரியண்ட்டோட ப்ரைஸு 10,999 ரூபா. இதே வந்து 4GB 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11,999 ரூபாய்க்கு December 22nd அமேசானில் ஃபஸ்ட்டு சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பார்த்தீங்கன்னா சைனாவில் ரெட்மி நோட் 9 5G வேரியண்ட்டாக லான்ச் ஆனது. ரெட்மி நோட் 9T லான்ச் ஆகுன்றது சில சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங் மூலிமா கன்ஃபார்ம் ஆயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9T குளோபல் வேரியண்ட் வந்து இன்றைக்கி TUV ரெயில்லைன் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருக்கிறது மூலிமா இது கூட சீக்கிரம் லான்ச் ஆக போகுது குளோபலான்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டேட்டு மற்ற டீட்டெயில் கன்ஃபார்ம் ஆகும்போது அடுத்தடுத்த டெக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா போக்கோ கிட்டேருந்து. போக்கோ சமீபத்தில் குளோபலாக போக்கோ M3 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட இந்தியா வேரியண்ட் வந்து இன்றைக்கி TUV ரெயில்லைன் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. இதில் வந்து கூடி சீக்கிரம் போக்கோ M3 வந்து இந்தியாவிலேயே லான்ச் ஆகும். மேபி இதோட லான்ச் வந்து ஜனவரியில் அல்லது பிப்ரவரி 1st week எதிர்பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துங்க, கன்ஃபார்ம் ஆகும்போது அடுத்தடுத்த டெக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல்மி கிட்டேருந்து. ரியல்மியோட ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் RMX 3061. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவோட BIS சர்டிஃபிகேஷன், TKDN, அது மட்டும் இல்லாமல் FCCA சர்டிஃபிகேஷன்லாம் லிஸ்ட்டாக இருந்ததை நம்ம டெக் நியூஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது NBTC சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆனது மூலிமா இது ரியல்மி C20 கன்ஃபார்மாக இருக்குது. இது ஏற்கனவே FCCல லிஸ்ட் ஆனதுலேருந்து இதில் பின்னாடி ட்ரிப்பிள் கேமரா செட்டப், அது மட்டும் இல்லாமல் 5000 mAh பேட்டரியோடு வரும்ன்றது கன்ஃபார்மாக இருக்குது. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும்போது அடுத்தடுத்த டெக் நியூஸில் நம்ம பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா ரியல்மி கம்யூனிட்டி பிக்சர் லீக் ஆகி அதில் ரியல்மி X7 பாக்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் வேரியண்ட்டோட பாக்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த ரியல்மி X7 சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ரியல்மி 8 சீரீஸும் இந்த ஜான்வரியிலேயே லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு தகவலை பார்க்க முடியுது. இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துங்க, கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுளும் குவால்காமும் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் 4 மேஜர் அப்டேட்ஸையும் கொடுக்கறதுக்கு தான் இந்த பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதாவது குவால்காம் கிட்டேருந்து வரப்போகிற சிப் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 888 சிப் செட் தான். இந்த சிப் செட்டோட வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு சப்போஸ் ஆண்ட்ராய்டு 11 வருதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 12, 13, 14 மூணு பெரிய அப்டேட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டெக் நியூஸ் அல்லது டெக் வீடியோஸோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.